கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பு பிரச்சனைகள் இருந்து வருவதை தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தெரிவித்து வந்ததன் அடிப்படையில் ஏற்கனவே சில மீனவ கிராம பகுதிகளில் கடல் அரிப்புக்கான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் மிக குறிப்பாக இன்றைக்கு நெம்மேலிக்குப்பம் என்கின்ற இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பினால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருப்பதை தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக கடந்த நிதிநிலை அறிக்கையின் பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நெம்மேலிக்குப்பத்திற்கென தூண்டில் வளைவு அமைப்பதற்கென அரசு நிதியை ஒதுக்குகிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தார்கள். அந்த பணி தொடங்கப்படவில்லை என்கின்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு மீன்நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக நிலையை எடுத்து சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அலுவலர்களை சந்தித்த பொழுது இது போன்ற திட்டங்கள் கடலோரம் கொண்டு வரக்கூடிய ஷோர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு இரண்டு அரசுகளும் சேர்ந்து பங்களிப்பு செய்து இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த திட்டத்தில் கூட ஒன்றிய அரசினுடைய பங்கு நிர்வாக ஒப்புதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வந்த பிறகுதான் துவங்க முடியும் என்கின்ற நிலையில் இன்னமும் இந்த பணி துவங்கப்படாமல் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். இதற்கிடையே இதில் இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, கடல் அரிப்பை கரை பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. மற்றொன்று, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பு. ஒன்று கிராயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கற்களை கொட்டி கரையை தடுப்பது, மற்றொன்று தூண்டில் வளைவு அமைத்து இவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு செல்வதற்கான அந்த படகுகள் இறங்குவதற்கான ஒரு அமைப்பை செய்து தர வேண்டியது. அரசு இந்த மீன்பிடி துறைமுகம் ஃபிஷ் லேண்டிங் சென்டர் அமைப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறது. கடல் அரிப்பை தடுப்பதற்கு இங்கே பக்கத்திலே நெம்மேலியிலே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், டீசாலினேஷன் பிளான் செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய நகராட்சித்துறை அதற்கான பொறுப்பேற்று இந்த கரை பாதுகாப்பு நடவடிக்கையை செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறது. அந்த வகையில் நாளை உறுதியாக இந்த பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான உத்தரவாதம் வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது கண்காணிப்பு பொறியாளர், இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கான கண்காணிப்பு பொறியாளர் எஸ்சி அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதற்கென ஜியோ கோஆர்டினேட்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த பகுதியிலே இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வரைபடம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அது தொடர்பாக மீன்நலத்துறை அதிகாரியிடம் பேசிய பொழுது அது தயாராக இருக்கிறது, இன்று மாலைக்குள் அவரிடம் சென்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த படி நாளைக்கு துவங்கப்படும் என்கின்ற நிலையில் இருக்கிறது. இந்த ஃபிஷ் லேண்டிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய மீன்பிடி துறைமுகத்திற்கான ஒப்புதல் இன்னும் ஒன்றிய அரசிடமிருந்து வர இல்லாத சூழலில் ஏற்கனவே இது தொடர்பாக இந்த பகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் செல்வம் அவரிடத்தில் எடுத்து சொல்லியிருந்த பொழுது கூட்டத்தொடர் நடந்த பொழுதே அவர் அந்த அலுவலகத்திற்கு சென்று இது தொடர்பான வலியுறுத்தலை செய்துவிட்டு வந்திருக்கிறார். என்றாலும் கூட அடுத்த வாரத்தில் மீனவ பிரதிநிதிகள் இரண்டு பேரை அழைத்து கொண்டு புதுடெல்லிக்கு சென்று அந்த அலுவலகத்தில் இது தொடர்பான கோப்புகளை பார்த்து வர திட்டமிட்டு இருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அரசு செயல்படுத்தி வருகிறது. இது சென்னை மக்களுக்கு, சென்னை புறநகர மக்களுக்கான குடிநீர் தேவையை நிறைவு செய்து தரக்கூடிய ஒரு திட்டம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வருகின்ற பொழுது அதற்கு அது அருகிலே இருக்கக்கூடிய இந்த மீனவ கிராமம் நலிந்து போய் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை கருத்தில் கொண்டு நிதி ஆதாரம் ஏதாவது தேவை இருப்பின் அது மீன்நலத்துறை பொறுப்பு என்பதை கடந்து நகராட்சித்துறை இதற்கான பொறுப்பேற்று இங்கே இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சரிடத்தில் உங்கள் வாயிலாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன்.